வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் மூலம் எடுப்பது எப்படி இது பத்தாம் வகுப்பும் பயன்படும் ஒன்பதாம் வகுப்பும் பயன்படும் எட்டாம் வகுப்பும் பயன்படும் சரியா இதில் நம்ம எட்டாம் வகுப்பில் படிச்சிருப்போம் இது நமக்கு வந்து பத்தாம் வகுப்பில் சில கணக்குகளுக்கு தேவைப்படும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா இந்த முதல் இது இருக்கு இல்லையா முந்நூற்றி முப்பத்தி மூணு இதுக்கு நம்ம மூலம் எடுக்கிறது நமக்கு பத்தாம் வகுப்பில் எந்த கணக்கு அப்படின்னா பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் ஐந்தாவது கணக்கில் இந்த மாதிரி வரும் அதை நம்ம மூலம் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு எண்களுக்கு மூலம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ எடுத்து போடுறேன் சரியா இப்போ வாங்க நம்ம முந்நூற்றி முப்பத்தி மூணுக்கு நம்ம மூலம் எடுக்கலாம் பாருங்கள் முந்நூற்றி முப்பத்தி மூன்று வர்க்கமூலை எடுக்கும்போது கடைசிலருந்து அதாவது ஒன்றாவது இலக்கத்துலேருந்து இரண்டு இரண்டு எண்களாக இரண்டு இலக்கங்களாக நம்ம பிரிக்கணும் பாருங்கள் இந்த முப்பத்தி மூணு ஒரு செட்டு மூணு மட்டும் தனி செட்டு சரியா இப்போ இந்த மூன்றில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய வர்க்கம் வர்க்கம்னு ஒன்னே உங்களுக்கு இந்த வாய்ப்பாடு வரணும் ஓரொன்னா ஒன்று ரெண்டு ரெண்டா நாலு மும்மூணா ஒன்பது நாங்க நாங்க பதினாறு இதான் என்னது வர்க்க வாய்ப்பாடு இந்த வர்க்க வாய்ப்பாடு உங்களுக்கு நாற்பதுக்கு வரணும் சரியா மூன்றில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய வர்க்கம் பாருங்க ஒன்றா ஒன்று ரெண்டு ரெண்டா நாலு இங்கே மூணு தான் இருக்குது அங்கே என்ன இருக்குது ஓரொன்னா ஒன்று ரெண்டு ரெண்டா நாலு அப்போ எது இருக்கும் இதுதான் கரெக்டாக இருக்கும் ஓரொன்னா ஒன்று ஓரொன்னா ஒன்று சரியா இப்போ பாருங்கள் கழிச்சிடலாமா மூணுலேருந்து ஒன்றை கழிச்சோமா இரண்டு அடுத்து நம்ம இரண்டு இலக்கங்களை நம்ம கீழே இறக்கணும் சாதாரண வகுத்தல்னால் ஒரு இலக்கத்தை நம்ம இறக்குவோம் இது வந்து வர்க்க மூலம் வகுத்தல் அப்போது இரண்டு இலக்கங்களை நம்ம கீழே இறக்கணும் மூன்று முப்பத்தி மூணு நம்ம கீழே இறக்கணும் அடுத்து பாருங்கள் முக்கியமான ஸ்டெப்பு இந்த தொகுதி அதாவது கோஷியன்னு சொல்லுவோம் இல்லையா இதில் என்ன இருக்கோ அதை நம்ம என்ன செய்யணும் ரெண்டை கொண்டு நம்ம வகுத்தோம் அதான் ஈவு ஈவுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஈவில் என்ன இருக்கோ அதை ரெண்டை கொண்டு பெருக்கி எழுதணும் ஒன்று இருக்குது அப்போ ஓ ரெண்டா ரெண்டு அடுத்து பாருங்கள் அடுத்து தான் முக்கியமானது இந்த இடத்துல ரெண்டு இருக்குது இந்த ரெண்டு பக்கத்தில் நம்ம எந்த நம்பர் போடுறோமோ அதே நம்பரை கொண்டு நம்ம பெருக்கி எழுதணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒருவேளை இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் ஐந்து போட்டோம்னா இருபத்தி ஐந்து இருபத்தைந்து ஐந்தை கொண்டே பெருக்கணும் ஏழு போட்டோம்னா ரெண்டு பக்கத்தில் ஏழு போனால் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழை ஏழை கொண்டு பெருக்கணும் இதுக்கு எது கரெக்டாக இருந்தால் எட்டு கரெக்டாக இருக்கும் அப்போ ரெண்டு பக்கத்தில் எட்டு போட்டோம் இருபத்தெட்டு இந்த இருபத்தெட்டை எட்டை கொண்டே பெருக்கணும் பெருக்கலாமா எட்டு எட்டு அறுபத்தி நாலுக்கு நாலு மிச்சம் ஆறு அதுக்கடுத்த எட்டு ரெண்டா பதினாறு பதினாறு ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ன போட்டோம்னா எட்டு போட்டோம் அப்போ இந்த இடத்துல எட்டு இந்த இடத்துலையும் எட்டு இப்போ பாருங்கள் கழிச்சிடலாமா பதிமூணு பதிமூணில் நாலு கழித்தோம்னா ஒன்பது இதில் ரெண்டு இருக்குமா ரெண்டுலேருந்து ரெண்டை கழித்தா ஜீரோ தான் வந்துடும் ஜீரோ தான் வந்துடும் அப்போ ஒன்பது வந்திருக்கு இதுக்கு மேலே பாருங்கள் நமக்கு கீழே இறக்குறதுக்கு இலக்கங்கள் இல்லை அப்போ என்ன செய்யணும் ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் சாதாரண வகுத்துலாம் ஒரு ஜீரோ சேர்ப்போம் இது வறுக்கும் மூலம் ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் இங்கே ரெண்டு ஜீரோ நம்ம சேர்த்ததுனால இந்த இடத்துல என்ன தசம புள்ளி இது பண்ணிடணும் சரியா இப்போ எப்பயும் போல் இதை ரெண்டை கொண்டு பெருக்கி நம்ம எழுதணும் என்ன இருந்தாலும் சரி இந்த ஈவில் என்ன இருந்தாலும் சரி ரெண்டை கொண்டு பெருக்கி எழுதணும் இங்கே என்ன இருக்குது பதினெட்டு இருக்குது பதினெட்டு ரெண்டை கொண்டு பெருக்கினா முப்பத்தி ஆறு இப்போ பாருங்கள் இந்த முப்பத்தி ஆறு பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை கொண்டு நம்ம என்ன செய்யணும் போட்டு பெருக்கணும் அதே நம்பர் பக்கத்தில் எழுதி நம்ம பெருக்கணும் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ரெண்டு கரெக்டாக இருக்கும் ஒன்று போட்டோம்னா முந்நூற்றி அறுபத்தொன்று முந்நூற்றி அறுபது ஒன்றை கொண்டு பெருக்கணும் முந்நூற்றி அறுபது அங்கே தொள்ளாயிரம் இருக்குது அப்போ இதுக்கு நியரஸ்ட்டாக வரணும் இதுக்கு பக்கத்தில் வரணும் இதை தாண்டி போயிடக்கூடாது அப்போ எது கரெக்டாக இருக்குன்னா ரெண்டு கரெக்டாக இருக்கும் முப்பத்தாறு பக்கத்தில் ரெண்டு போட்டதுனால முந்நூற்றி அறுபத்ரெண்டு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டை கொண்டு பெருக்கணும் பெருங்க ரெண்டு ரெண்டாக நாலு இரு பன்னெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று இருமூணு ஆறு ஆறு ஒன்று ஏழு எழுநூற்றி இருபத்தி நாலு நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சார் முப்பத்தி ஆறு இருக்குது நம்ம மூணு போடுறோம் அப்போ மூணு கொண்டே பெருக்கலாம் இல்லையே பெருக்கலாம் பெருக்கும்போது என்ன வரணும் தொள்ளாயிரத்தை தாண்டி போயிடும் பாருங்கள் மும்மூணாக ஒன்பது மூவாரா பதினெட்டு பதினெட்டு கெட்டு மிச்சம் ஒன்று மூணு ஒம்பது பத்து என்ன வந்துருச்சு ஆயிரத்தி எண்பத்தொம்பது இங்கே தொள்ளாயிரம் தான் இருக்குது அப்போ எது நமக்கு சிறப்பாக இருக்கும் மூணா ரெண்டா ரெண்டு தான் கரெக்டாக இருக்கும் அப்போது இந்த இடத்துலையும் அந்த ரெண்டை போடணும் இந்த இடத்துலையும் அந்த ரெண்டை போடணும் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு எழுநூற்று இருபத்தி நான்கு கழிச்சு எழுதிடலாமா பத்து பத்துலேருந்து நாலு கழிச்சோம்னா ஆறு இந்த இடத்துல ஒம்பது இருக்கும் ஒம்பதுல என்ன செய்கிறோம் ரெண்டை கழிச்சோம்னா ஏழு அதாவது எட்டு இருக்கும் எட்டு ஏழை கழிச்சோம்னா ஒன்று நூற்றி எழுபத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ஆறு இப்போ பாருங்கள் திரும்ப இந்த இடத்துல நம்ம ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் இங்கே என்ன இருக்கோ அதை ரெண்டை கொண்டு பெருக்க எழுதுங்க ரெண்டு ரெண்டாக நாலு பதினெட்டு ரெண்டா முப்பத்தாறு அப்போ முந்நூற்றி அறுபத்தி நாலு புள்ளியெல்லாம் எழுதக்கூடாது சரியா எழுதும் முழு என்ன தான் எழுதணும் இப்போ பாருங்கள் என்ன இருக்குது முந்நூற்றி அறுபத்தி நாலு இந்த முந்நூற்றி அறுபத்தி நாலு பக்கத்தில் நம்ம என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை கொண்டு பெருக்கணும் எந்த நம்பர் கரெக்டாக வரும் அப்படின்னா நான்கு கரெக்டாக இருக்கும் அப்போ முந்நூற்றி அறுபத்தி நாலு பக்கத்தில் நாலு போடணும்னு என்ன மாறிடுச்சு மூவாயிரத்து அறநூற்றி நாற்பத்தி நாலு இதை நாலை கொண்டே பெருக்கணும் நீங்கள் ஒருவேளை அந்த இடத்துல ஐந்து போட்டிங்கன்னா மூவாயிரத்து அறநூற்றி நாற்பத்தஞ்சு ஐந்தை கொண்டு பெருக்கீங்க இந்த பதினேழாயிரத்து அறநூறு பெரிய நம்பராக போயிடும் அப்போ எது தான் நம்ம கரெக்டாக வரும் நான்கு தான் சரியாக இருக்கும் பெருக்கில்லம்மா நாங்கள் நாங்கள் பதினாறு பதினாறுக்கு ஆறு மிச்சம் ஒன்று நாங்கள் நாங்கள் பதினாறு பதினொன்று பதினேழுக்கு ஏழு மிச்சம் ஒன்று நாலாயிரம் இருபத்தி நாலு ஒன்று கூட்டினா இருபத்தி ஐந்துக்கு ஐந்து மிச்சம் ரெண்டு நான் மூணா பன்னெண்டு பன்னெண்டு பதினாலு பதினாலாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஆறு இப்போ பாருங்கள் கழிச்செழுதியெல்லாம் இங்கே கடை வாங்கினா பத்து பத்தில் ஆறு கழிச்சோம் நாலு இந்த இடத்துல ஒம்பது இருக்கும் ஒம்பதுல ஏழு கழிச்சோன்னா ரெண்டு இந்த இடத்துல ஐந்து இருக்கும் ஐந்துலேருந்து ஐந்து கழிச்சா ஜீரோ இந்த இடத்துல ஏழு இருக்குது ஏழுலேருந்து நாலு கழித்தோம்னா மூன்று மூவாயிரத்து இருபத்தி நான்கு திரும்பியும் என்ன செய்யும் நமக்கு தசம புள்ளிக்கு அடுத்து மூன்று இலக்கங்கள் வேணும் திரும்பி நம்ம ரெண்டு ஜீரோ சேர்த்துட்டோம் சரியா இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே ரெண்டை கொண்டு பெருக்க எழுதணும் என்ன வரும் பாருங்கள் நம்ம இப்போ எந்த நம்பர் போட்டோம் அந்த இடத்துல மூணு போட்டோமா இல்லை நாலு போட்டோம் நாலு தானே போட்டு எழுதியிருக்கோம் அந்த நாலை மறதராம இங்கே போடணும் நாலு நான்கு சரியா இப்போ இதை ரெண்டு கொண்டு பெருக்கி எழுதுவோம் ரெண்டு கொண்டு பெருக்கா என்ன வரும் நாலு ரெண்டா எட்டு இந்த இடத்துல ரெண்டு ரெண்டா நாலு பதினெட்டுருக்கு பதினெட்டு ரெண்டா முப்பத்தி ஆறு இப்போ பாருங்கள் மூவாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு இந்த மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை கொண்டு நம்ம பெருக்கி எழுதணும் எந்த நம்பர் கரெக்டாக வரணும் எட்டு தான் கரெக்டாக வரும் ஒருவேளை அந்த இடத்துல ஏழு போட்டிங்கன்னா இந்த முயது என்ன இருக்குது மூணு லட்சத்து ரெண்டாயிரத்து நானூறுக்கா இதை விட கம்மியாக வரும் ஒன்பது போட்டிங்கன்னா இதை விட பெருசாக போயிடும் அப்போ இதான் கரெக்டாக இருக்கும் எட்டு தான் கரெக்டாக இருக்கும் மூவாயிரத்து அறநூற்று நாற்பத்தி எட்டு பக்கத்தில் நம்ம எட்டு போட்டிருக்கோம் அப்போ இங்கேயும் எட்டு இங்கேயும் எட்டு போடணும் அப்போ இந்த எட்டை கொண்டே இதை நம்ம பெருக்கி எழுதணும் பெருக்கலாமா பாருங்கள் எட்டு எட்டு அறுபத்தி நாலுக்கு நாலு மிச்சம் ஆறு எட்டெட்டு அறுபத்தி நாலு ஒரு ஆறு எழுபது எழுபதுக்கு ஜீரோ மிச்சம் ஏழு எட்டுனாங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஒரு ஏழு முப்பத்தொம்பது முப்பத்தொம்போதுக்கு ஒம்பது மிச்சம் மூணு அதுக்கடுத்தது எட்டாறு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு மூணு ஐம்பத்தொன்று ஐம்பத்தொன்றுக்கு ஒன்று மிச்சம் ஐந்து அதுக்கடுத்து பாருங்கள் மூவெட்டாக இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது அப்போ இரண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு இதை கழிக்கலாமா பத்து பத்தில் நாலு கழிச்சோனா ஆறு இந்த இடத்துல ஒம்பது இருக்கும் ஒம்பது ஜீரோ கழித்தா ஒன்பது இங்கே இருந்தோம் பதிமூணு பதிமூணில் ஒன்பது கழித்தோம்னா நான்கு ஒன்று இருக்குமா ஒன்றுலேருந்து ஒன்றை கழிச்சா ஜீரோ இங்கே இது பண்ணால் பத்து பத்தில் ஒன்பதை கழித்தா ஒன்று போதும் நமக்கு புள்ளிக்கு அடுத்து மூன்று இலக்கங்கள் வந்துடுச்சு அப்போது பதினெட்டு புள்ளி இரண்டு நான்கு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் இந்த இடத்த நம்ம முழுசாக போகிறோம் பதினெட்டு புள்ளி ரெண்டு வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை இந்த இடத்த நம்ம முழுசாகிறோம் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் இருக்க எண் ஐந்து ஐந்து விட பெருசாக இருந்துச்சு இது கூட ஒன்றா நம்ம கூட்டணும் இங்கே எட்டு இருக்குது ஐந்து விட பெரிய எண் அப்போ இந்த நாலு கூட ஒன்றை நம்ம கூட்டிக்கலாம் என்ன வரும் நாலு கூட ஒன்று கூட்டினா ஐந்து அப்போது முந்நூற்றி முப்பத்தி மூணுக்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா பதினெட்டு புள்ளி ரெண்டு ஐந்து இது வந்து ஒரு தோராயமான மதிப்பு தான் சரியா அடுத்தது இரண்டாவது பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு ஆறு புள்ளி ரெண்டு தசம எண்ணுக்கு நம்ம வர்க்கமூலம் எடுக்க போகிறோம் நம்ம எப்பயும் போல தான் ஆறு புள்ளி இரண்டு ஐந்து இதுக்கு நம்ம வர்க்கமுள்ள எடுக்க போகிறோம் நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும் பாருங்கள் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த தசம புள்ளிக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய இலக்கங்களை ரெண்டு ரெண்டு இலக்கங்களாக பிரிக்கணும் அதே மாதிரி இடது பக்கம் இருக்கக்கூடியது ரெண்டு ரெண்டு இலக்கங்களாக பிரிக்கணும் இங்கே பாருங்கள் வலது பக்கத்தில் இருக்க ரெண்டே ரெண்டு இலக்கம்தான் அந்த ரெண்டு இலக்கத்தை பிரிச்சிட்டோம் இடது பக்கத்தில் ஒரு இலக்கம்தான் இருக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட இலக்கங்கள் இருந்தால் நம்ம ரெண்டு ரெண்டாக பிரிக்கணும் இங்கே ஒரே ஒரு இலக்கம்தான் இருக்குது அந்த ஒரு இலக்கம் மட்டும்தான் அப்போது ஆறு இந்த ஆறில் இருக்கக்கூடிய வர்க்கம் மூலம் என்ன வரும் பாருங்கள் வர்க்க மூலம்னா ஓரொன்னா ஒன்று ரெண்டு ரெண்டா நாலு மும்மூணாக ஒன்பது இது ஞாபகத்துக்கு வரணும் இங்கே ஆறு இருக்குது எது வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டு ரெண்டா நாலு மும்மூணாக ஒம்பது ரெண்டு ரெண்டா நாலு தானே கரெக்டாக இருக்கும் ரெண்டு ரெண்டாக நாலு சரியா இப்போ கழிச்சு எழுதி இல்லாமா ஆறுலேருந்து நாலு கழிச்சோம்மா இரண்டு அடுத்து ரெண்டு இலக்கத்தை நம்ம கீழே இறக்கணும் ஏன்னால் இது வந்து வர்க்க மூலம் இங்கே வந்து புள்ளி இருக்குது புள்ளிக்கு வலது பக்கம் இருக்கிற நம்ம இறக்கியிருக்கோம் அதனால் இந்த இடத்துல புள்ளி வச்சிடலாம் இப்போ பாருங்க இங்கே என்ன இருந்தாலும் சரி ஈவில் அதை ரெண்ட கொண்டு பெருக்கி ரெண்டு இருக்குது ரெண்டை ரெண்ட கொண்டு பெருனா நாலு இப்போ பாருங்கள் நாலு இருக்குது நாலு பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை கொண்டு நம்ம என்ன செய்யணும் பெருக்கி எழுதணும் எது கரெக்டாக வரும் இங்கே என்ன இருக்குது இருபத்தஞ்சி கடைசியில் முடிஞ்சிருக்கா அப்போ ஐந்து போட்டோம்னா அந்த கரெக்டாக இருக்குமா நாற்பத்தி ஐந்து நாலு நாலு பக்கத்தில் ஐந்து போட்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும் ஒருவேளை இந்த நாலு பக்கத்தில் நீங்கள் நான்கு போட்டிங்கன்னா நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாலு கொண்டு போயிருங்கன்னா ரொம்ப ச சிறிய நம்பராக வரும் இதை விட சிறிய என்னாக வரும் ஒருவேளை நாலு பக்கத்தில் ஆறு போட்டிங்கன்னா நாற்பத்தாறு நாற்பத்தாறு ஆறு கொண்டு போயிருங்கன்னா இதை விட பெரிய நம்பராகிடும் அப்போ எதுதான் கரெக்டாக வரும் இதுக்கு ஐந்து தான் கரெக்டாக இருக்கும் நாலு பக்கத்தில் நம்ம ஐந்து போட்டிருக்கோம் ஐந்து ஐந்து இந்த சைடில் எழுதணும் டாப்லையும் எழுதணும் அதை மறந்துடாதீங்க நாலு பகுதி ஐந்து போட்டோம் அப்போ இது ஐந்து கொண்டே பெருக்கணும் பெருக்கலாமா ஐயஞ்சா இருபத்தி ஐந்துக்கு ஐந்து மிச்சம் ரெண்டு ஐநாங்காய் இருபது இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி ஐந்து கழித்தோம் நமக்கு என்ன வந்துடும் ஜீரோ வந்துடும் இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தஞ்சு கழிச்சா ஜீரோ அப்போ இந்த ஈவில் இருக்குது இல்லையா இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர் அப்போ ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சுக்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா ரெண்டு புள்ளி ஐந்து ரெண்டு புள்ளி ஐந்து இதான் என்னது ரெண்டாவது இதோட ஆன்சர் இப்போ பாருங்கள் அறுபத்தி ஐந்துக்கு நம்ம மூலம் எடுக்க போகிறோம் அப்போ அறுபத்தி ஐந்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய வர்க்கம் என்னென்ன ஒரு ஒன்றா ஒன்று ரெண்டு ரெண்டா நாலு மூணா நான் ஒம்போது நாங்கள் நாங்கள் பதினாறு ஐயஞ்சா இருபத்தஞ்சி ஆறாயிரம் முப்பத்தாறு ஏழே ஏழை நாற்பத்தொம்போது எட்டு எட்டா அறுபத்தி நாலு ஒம்பது ஒம்பதா எண்பத்தி ஒன்று இங்கே அறுபத்தஞ்சு இருக்குது அப்போ எட்டு எட்டா அறுபத்தி நாலு ஒம்பது ஒம்போதான் எண்பத்தி ஒன்று எது கரெக்டாக இருக்கும் எட்டு தான் கரெக்டாக இருக்கும் அப்போ எட்டு எட்டாக அறுபத்தி நான்கு சரியா அறுபத்தஞ்சிலேருந்து அறுபத்தி நாலு காய்ச்சினா ஒன்று இப்போ பாருங்கள் நம்ம மேலேருந்து இறக்குறதுக்கு இலக்கங்கள் இல்லை அப்போ நம்ம ஜீரோ தான் சேர்க்கணும் எத்தனை ஜீரோ ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் ஏன்னா இது வந்து என்னது வர்க்கம் மூலம் ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் இங்கே ஜீரோ சேர்த்ததுனால இங்கே என்ன செய்யணும் தசம புள்ளியை நம்ம இது பண்ணிடணும் இப்போ பாருங்கள் இங்கே டாப்பில் இந்த ஈவில் என்ன இருந்தாலும் சரி அதை ரெண்டை கொண்டு பெருக்க எழுதணும் எட்டு இருக்குது எட்டு ரெண்டா பதினாறு சரியா இப்போது இந்த பதினாறு பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை கொண்டு நம்ம பெருக்கணும் இங்கே என்ன இருக்குது நூறு இருக்குது இங்கே பதினாறு இருக்குது பதினாறு பக்கத்தில் என்ன போடலாம் ஒன்று போட்டால் என்ன வரும் நூற்றி அறுபத்தொன்று நூற்றி அறுபத்தொன்னு எதை கொண்டு பெருக்குவோம் நூற்றி அறுபத்தொன்று வரும் ஆனால் அங்கே என்ன இருக்குது நூறு இருக்குது அப்போ ஒன்று போட முடியாது ரெண்டு போட்டோம்னா இன்னும் பெரிய நம்பர் ஆகும் மூணு போட்டோம்னா இன்னும் பெரிய நம்பர் அப்போ எதை தான் போட முடியும் ஜீரோ தான் போட முடியும் ஜீரோவை தவிர வேறு எதுவுமே போட முடியாது சரியா அப்போ இந்த இடத்துல பதினாறு இருக்குது பதினாறு பக்கத்தில் ஜீரோ போட்டால் நூற்றி அறுபது நூற்றி அறுபது ஜீரோ கொண்டு போயிருக்குன்னா ஜீரோ அப்போ எதுதான் கரெக்டாக இருக்கும் ஜீரோ தான் கரெக்டாக இருக்கும் அப்போ இங்கேயும் ஜீரோ இங்கேயும் ஜீரோ நூற்றி அறுபதையும் ஜீரோ பெருக்கினா ஜீரோ ஜீரோ சரியா இப்போ பாருங்கள் நூறுலேருந்து ஜீரோ கழிச்சோம்னா நூறு தான் இப்போ என்ன செய்யணும் திருமையும் இரண்டு இலக்கங்களை நம்ம சேர்க்கணும் பத்தாயிரம் ஆயிரம் இப்போ பாருங்க எட்டு புள்ளி ஜீரோவை நம்ம எண்பதுன்னு எடுத்துக்கிட்டு எண்பது ரெண்டை கொண்டு பெருக்கணும் நூற்றி அறுபது எண்பது ரெண்டை கொண்டு பெருக்கணும்னா நூற்றி அறுபது இப்போ இந்த நூற்றி அறுபது பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை கொண்டு நம்ம பெருக்கணும் எந்த நம்பர் கரெக்டாக இருந்தால் ஆறு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஐந்து போட்டிங்கன்னா இந்த பத்தாயிரத்தை விட ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏழு போட்டிங்கன்னா பத்தாயிரத்தை விட அதிகமாகிரும் அப்போ நூற்றி அறுபது பக்கத்தில் ஆறு போட்டால் ஆயிரத்தி அறநூற்றி ஆறு இதை ஆறை கொண்டே பெருக்கணும் ஆறாறா முப்பத்தி ஆறு அப்படியே வந்துடும் என்ன இங்கே ஜீரோ இருக்குது அப்படியே வந்துடும் ஆறாயிரம் முப்பத்தாறுக்கு ஆறு மிச்சம் மூணு ஆறு ஒன்று ஆறு ஆறு மூணு ஒம்பது அப்போ ஒம்பதாயிரத்து அறநூற்று முப்பத்தி ஆறு கழிச்சிடலாமா என்ன நம்பர் போட்டால் ஆறு போட்டோம் அப்போ இங்கேயும் ஆறு இங்கே டாப்லையும் ஆறு சரியா இப்போ கழிச்சிடலாமா கடன் வாங்கி கொண்டு வந்து பத்து பத்தில் ஆறு கழித்தோம்னா நாலு இந்த இடத்துல ஒன்பது இருக்கும் ஒன்போதில் மூணு கழித்தோம்னா ஆறு அதுக்கடுத்தது இந்த இடத்துல என்ன இருக்கும் ஒன்பது இருக்கும் ஒன்பதில் ஆறு கழிச்சோம்னா மூணு இங்கே ஒன்போது ஒன்பது ஒன்பது கழித்தா ஜீரோ இந்த ஒரு இலக்கம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் திரும்ப நம்ம ரெண்டு ஜீரோ சேர்த்துருவோம் இப்போ பாருங்கள் இந்த டாப்பில் இருக்கிறது என்ன ரெண்டை கொண்டு பெருக்கி எழுதுகிறோம் எட்டு புள்ளி ஜீரோ ஆறு எண்ணூற்று ஆறுன்னு எடுத்துக்கிட்டு இதை ரெண்டை கொண்டு பெருக்கப்போம் ஆறு ரெண்டாக பன்னெண்டு ஆறு ரெண்டாக பன்னெண்டு இங்கே ஜீரோ அதனால் அப்படியே வந்துடும் எட்டு ரெண்டா பதினாறு சரியா அப்போ எண்ணூற்றி ஆறு ரெண்டை கொண்டு பெருனா ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு இந்த ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை கொண்டு நம்ம பெருக்கணும் எது கரெக்டாக இருந்தால் ரெண்டு கரெக்டாக இருக்கும் அப்போ ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு ரெண்டு போட்டால் பதினாறாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு வந்துருச்சு இது எதை கொண்டு போயிருக்கணும் நம்ம லாஸ்ட்டு போட்ட நம்பர் ரெண்டை கொண்டே போயிருக்கணும் ஒருவேளை நீங்கள் மூணு போட்டிங்கன்னா இதோட பெருசாயிரும் ஒன்று போட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் சரியா ரெண்டு தான் சரியாக இருக்கும் அப்போ இங்கேயும் ரெண்டு போட்டுக்குங்க இங்கேயும் ரெண்டை போட்டுக்குங்க இப்போ பாருங்க இந்த இடத்துல பெருக்கோமா ரெண்டு ரெண்டா நாலு ரெண்டு ரெண்டா நாலு ரெண்டு ஒன்றா ரெண்டு இங்கே ஆறு ரெண்டா பன்னெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று ஒரு ரெண்டா ரெண்டு ரெண்டு ஒன்று அப்போது என்ன இருக்குது பாருங்க முப்பத்தி ரெண்டாயிரத்து இரநூற்றி நாற்பத்தி நாலு கழிச்சிடலாமா பத்து பத்துலேருந்து நாலு கழித்தோம்னா ஆறு ஒம்பதுலேருந்து நாலு கழிச்சோம்னா ஐந்து இங்கே மூணு இருக்கும் மூணில் ரெண்டு கழிச்சோம்னா ஒன்று ஆறிலேருந்து ரெண்டு கழிச்சோன்னா நாலு போதும் புள்ளி எடுத்து நமக்கு எத்தனை இலக்கங்கள் இருக்குது மூன்று இலக்கங்கள் இருக்குது போதும் அப்போ அறுபத்தி ஐந்துக்கு நம்ம வர்க்கம் மூலம் எடுத்தோம்னா எட்டு புள்ளி ஜீரோ ஆறு ஐந்து சாரி ஜீரோ ஆறு இரண்டு இல்லையா இந்த இடத்துல இரண்டு எட்டு புள்ளி ஜீரோ ஆறு ரெண்டு எட்டு புள்ளி ஜீரோ நம்ம இந்த இடத்த நம்ம முழுசாக போகிறோம் இந்த இடத்த முழுசாகிறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நம்பர் பார்க்கணும் ஐந்து ஐந்தோட பெருசாக இருந்தால் இந்த ஆறு கூட ஒன்றை கூட்டலாம் அங்கே ரெண்டு தான் இருக்குது விட சிறியனமாக அப்போ எந்த மாற்றம் இல்லை அப்படியே வந்துடும் ஒருவேளை இதை நம்ம ஒரு இலக்கத்துக்கு நம்ம மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்த பார்க்கணும் ஒரு இலக்கத்துக்கு மாத்திரம் இதை பார்க்கணும் அப்போ பாருங்கள் என்ன இருக்குது ஐந்து விட பெரியன் ஆறு இருக்குது அப்போ அந்த ஜீரோ கூட ஒன்றை கூட்டணும் அப்போ எட்டு புள்ளி ஒன்று இந்த எட்டு புள்ளி ஜீரோ ஆறு ரெண்டை இரண்டு தசம இடத்திருத்தமாக எழுதுனோம்னா எட்டு புள்ளி ஜீரோ ஆறு ஒரு தசம இடத்திருத்தமாக எழுதுனா எட்டு புள்ளி ஒன்று சரியா இப்படி தான் நம்ம வர்க்க மூலம் எடுக்கணும் ஏதாவது உங்களுக்கு வர்க்க மூலம் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன் சரியா அவ்வளோதான் நன்றி வணக்கம்